ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் மெனு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிக்சர். இது ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சரில் இருக்கிற காரா பூந்தி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன், கூடவே கால் கப் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், நான் கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ காரா பூந்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சுட்டு அடுத்தது மிக்சர் சேவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், கூடவே கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்செடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் எதுவும் ஒட்டாத மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சேவுக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்சர் செய்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காரா பூந்தி பண்ணுறதுக்காக மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது சேவ் பண்ணுறதுக்கான மாவு. இப்போது சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடியாப்ப அச்சு தேவைப்படும். அந்த இடியாப்ப அச்சில் வந்து இந்த குட்டி குட்டி ஓட்ட ஓட்டையாக இருக்கு இல்லையா, இந்த பிளேட் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் சைட்லலாம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அடுத்தது காரா பூந்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கிற ஒரு கரண்டியும் மாவு எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு கரண்டியும் தேவைப்படும். இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அளவை மாற்றிக்கலாம். உங்களுக்கு முந்திரி நிறைய பிடிக்கும்னா முந்திரி நிறைய சேர்த்துக்கலாம், கடலை நிறைய பிடிக்கும்னா கடலை நிறைய சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் நிலக்கடலை, அப்புறம் கொஞ்சமாக அவுல் எடுத்திருக்கேன். இப்போது எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த காரா பூந்திக்கே எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மாவு வந்து இந்த ஓட்டக்கரண்டியில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கீழே வந்து ரவுண்ட் ரவுண்டாக காரா பூந்தி எண்ணெயில் விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இது வந்து நல்லா பொரியணும். இது வந்து நல்லா பொரியாமல் நம்ம எடுத்துட்டோம்னா மிக்சர் வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் வச்சக்கு பச்சக்குன்னு நவுத்து போன மாதிரி ஆயிரும். அதனால இது வந்து நல்லா பொரி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி கரண்டியில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு பொரியணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதே எண்ணெயில் இந்த சேவ் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த இடியாப்பாச்சில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து எண்ணெயில் அப்படியே சுற்றி எடுத்துட வேண்டியது தான். இதோட பபிள்ஸ் வந்து நல்லா அடங்குற வரைக்கும் இது எண்ணெயில் பொரியணும்.
பபிள்ஸ் வந்து அடங்கிடுச்சு. இப்போ இது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெயில். அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் புழிஞ்சு சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சேவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அதே எண்ணெயில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும், அதனால் போட்ட உடனே அதை வெளியில் எடுத்துருங்க. அடுத்தது முந்திரி சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதும் எடுத்து வெளில வச்சுக்கோங்க. அடுத்தது நிலக்கடலை, அதுவும் பொரிஞ்சிடுச்சு எடுத்து வெளில வச்சிடலாம். அடுத்தது அவுள், அவளும் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்துடும், போட்ட உடனே வெளியில் எடுத்துருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். அடுத்தது கடைசியா கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ இந்த சேவ் வந்து சூடு ஆறினதுக்கு அப்புறமா கை வச்சு இந்த மாதிரி உடச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சேவ் வந்து க்ரஷ் பண்ணி ரெடியாக இருக்கு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த சேவ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்தது காரா பூந்தி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, நடக்கடலை, அவுள், முந்திரி, கடைசியாக கருவேப்பிலை. இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு மிளகாப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா உப்பு மிளகாப்பொடியும் சேர்க்கலாம், எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருந்தது. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மிக்சர் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, ஹாப்பி குக்கிங்.